ரெமோ இன்டர்நேஷனல் ஃபிளைட் காலேஜ் இப்போ இங்கே ஏவியேஷன் மட்டும் இல்லைங்க, பிகாம் பேங்கிங், பிஎஸ்சி விஸ்காம், பிஎஸ்சி ஃபேஷன் டிசைனிங்னு எக்கச்சக்கமான கிரியேட்டிவ் கோர்சஸும் காத்துட்ருக்கு. ஃபார் மோர் டீடைல்ஸ் காண்டாக்ட் 7768800900. ரெமோ இன்டர்நேஷனல் காலேஜ். இனிமே படத்தை பார்த்து வாங்காதீங்க, 100% கடலை எண்ணெயானு படிச்சு பார்த்து வாங்குங்க. கடலை எண்ணெயில் நம்பர் 1 மிஸ்டர் கோல்ட் 100% கடலை எண்ணெய். காலவரையின்றி ஒத்திவைக்கப்பட்டிருந்த மிச்ச இருக்கக்கூடிய ஐபிஎல் போட்டிகள் எல்லாமே ஐக்கிய அரபு அமீரகத்துல நடக்கும் அப்படின்னு ராஜீவ் சுக்லா அறிவிச்சிருக்காரு. இந்திய கிரிக்கெட் வாரியத்தின் சிறப்பு பொதுக்குழு கூட்டம் காணொலி வாயிலா இன்னைக்கு நடந்துச்சு. இந்த கூட்டத்துக்கு இந்திய கிரிக்கெட் வாரிய தலைவரான சௌரவ் கங்குலி தான் தலைமை தாங்கினாரு. இதுல இந்தியாவில நிலவக்கூடிய கொரோனா தொற்றுக்கு மத்தியில வருங்கால கிரிக்கெட் போட்டிகளை எப்படி நடத்துறது அப்படிங்கறத பத்தின ஆலோசனை போயிட்டு இருந்துச்சு. இந்த ஆலோசனை முடிஞ்சதுக்கு அப்புறமா பிசிசிஐடைய துணைத் தலைவரான ராஜீவ் சுக்லா மிச்சம் இருக்கக்கூடிய ஐபிஎல் போட்டிகள் எல்லாமே ஐக்கிய அரபு அமீரகத்துல நடக்கும் அப்படின்னு அறிவிச்சிருக்காரு. இந்தியாவில நடந்துட்டு வந்த 14th ஐபிஎல் கிரிக்கெட் போட்டி தொடர்ல மருத்துவ உயிர் பாதுகாப்பு வளையத்தையும் தாண்டி 4 அணியை சேர்ந்தவங்களுக்கு கொரோனா தொற்று ஏற்பட்டுச்சு. ஐபிஎல் போட்டிகளை விட வீரர்களுடைய ஆரோக்கியம் தான் முக்கியம் அப்படின்னு சொல்லி இதனாலேயே கடந்த மே 4 இந்த போட்டிய காலவரையின்றி ஒத்தி வச்சிருந்தாங்க. April 9 தொடங்கின இந்த ஐபிஎல் உடைய 14th சீசன்ல மொத்தமா 29 போட்டிகள் நடந்து முடிஞ்சிருக்கு. மிச்சம் இருக்கக்கூடிய 31 போட்டிகளும் துபாய், சார்ஜா, அபுதாபி இப்படி ஐக்கிய அரபு அமீரகத்துல September 18 October 10 நடக்கும் அப்படின்னு பிசிசிஐ தலைவரான கங்குலி தலைமையிலான பொதுக்கூட்டம் முடிவெடுத்து அதை இப்ப அறிவிக்கவும் செஞ்சிருக்காங்க. அதனால மிச்சம் இருக்கக்கூடிய 31 போட்டிகளும் 10-4, அதாவது ஒரே நாள்ல 2 போட்டிகள் நடத்தி 7 போட்டிகள் சிங்கிள் ஹெட்ராவும் 4 பிளே ஆஃப் போட்டி அப்படின்னு மொத்தமா 31 போட்டிகளை 21 நாட்கள்ல நடத்தி முடிக்க திட்டமிட்டிருக்காங்களா. இந்தியாவுக்கும் இங்கிலாந்துக்கும் இடையிலான 5 போட்டிகள் கொண்ட டெஸ்ட் தொடர் August 4 தொடங்கி September 14 வரைக்கும் நடக்குது. இதை முடிச்ச உடனேயே இந்திய வீரர்கள் எல்லாருமே ஐக்கிய அரபு அமீரகத்துக்கு போயிடுவாங்களா. அதுக்கு முன்னாடியே மிச்சம் இருக்கக்கூடிய வீரர்கள் அமீரகம் சென்று குவாரண்டைன்ல 1 வார காலம் இருப்பாங்க அப்படின்னு சொல்லப்படுது. அதே மாதிரி இந்தியாவுடைய தற்போதைய நிலையை பார்க்கும்போது கொரோனா பரவல் அதிகரிச்சுட்டுதான் இருக்கு, குறைஞ்சு பாடில்ல அப்படிங்கறதுனால இந்தியாவில நடக்கிறதா இருந்த T20 உலகக்கோப்பையும் அமீரகத்துல நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் தான் இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. அப்படி ஒருவேளை அங்க இந்த போட்டிகள் நடக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா அந்த மைதானங்கள்ல நடந்துட்டு இருக்கக்கூடிய ஐபிஎல் தொடர் மூலமா இந்திய வீரர்களுக்கு இது ஒரு சிறந்த பயிற்சியாக இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. எந்தெந்த நாள் எந்தெந்த மேட்சஸ் நடக்க போது எந்தெந்த வீரர்கள் பங்கேற்கிறாங்க இப்படி எல்லா விவரமும் June 1 அதிகாரப்பூர்வமா அறிவிக்கப்படும் அப்படின்னு சொல்லிருக்காங்க. இனிமே படத்தை பார்த்து வாங்காதீங்க, 100% கடலை எண்ணெயானு படிச்சு பார்த்து வாங்குங்க. கடலை எண்ணெயில் நம்பர் 1 மிஸ்டர் கோல்ட் 100% கடலை எண்ணெய். ரெமோ இன்டர்நேஷனல் ஃபிளைட் காலேஜ் இப்போ இங்க ஏவியேஷன் மட்டும் இல்லங்க, பிகாம் பேங்கிங், பிஎஸ்சி விஸ்காம், பிஎஸ்சி ஃபேஷன் டிசைனிங்னு எக்கச்சக்கமான கிரியேட்டிவ் கோர்சஸும் காத்துட்டு இருக்கு. ஃபார் மோர் டீடைல்ஸ் காண்டாக்ட் 7768800900. ரெமோ இன்டர்நேஷனல் காலேஜ்.